இன்றைய காற்றிலே வரும் கீதம் எடுத்துக்கொண்ட ஒரு இசைக்கருவி நம்மோடு வாழ்வோடு கலந்தது, நமது மரபோடு கலந்தது, நமது சமுதாயத்தோடு கலந்தது. மகிழ்ச்சி என்றால் அந்த இசைக்கருவி இல்லாமல் நமது இல்லங்களிலே மகிழ்ச்சியின் தொனியே ஏற்படாது, தெரியாது. அந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயத்தில் ஊடுருவி பாய்ந்திருக்கின்ற ஒரு இசைக்கருவி நாதஸ்வரம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பார்த்த மக்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள் எல்லாம் நிறைய கத்துக்கிட்டது நாதஸ்வர இசையிலிருந்துதான். ஏன்னு கேட்டா, நாதஸ்வரம் இசையை அவர்கள் வாசித்துக் கொண்டு கோவில்களில் அவர்கள் திருவிதி உலா வருகிற பொழுது அதிகமான நேரம் கிடைக்கிறது. அந்த நேரத்தை ராக ஆலாபனைகளில் செலவிடுகிறார்கள், ராக விஸ்தாரங்களிலே செலவிடுகிறார்கள், அவர்களது கற்பனைகளை அதிலே காட்டுகிறார்கள். அப்பொழுது மற்ற இசைக்கலைஞராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இசை தெரிந்தவர்களாக இருக்கட்டும், இந்த இசையில் இவ்வளவு வருகிறதே என்று வியப்பெய்துகிறார்கள்ங்கிற அளவுக்கு நாம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். நம்மளும் வாழ்க்கையில உணர்ந்துட்டு இருக்கோம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப நாதஸ்வரம் இசைக்கருவியினுடைய புகழை சிறப்பை நாம இவ்வளவு உணர்கிற பொழுது இந்த துறையில் மிகவும் சிறந்திருந்த சில அதை பற்றியே நம்ம நினைச்சுக்கிறோம். காரக்குறிச்சி அருணாச்சலத்தில் சொல்லுவாங்க, டி என் ராஜர் திருமலை அவர்களை பத்தி சொல்லுவாங்க, இன்றைக்கு அண்மை காலம் வரையில் நம்மோடு வாழ்ந்தவர் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணய்யா அவர்கள். Thank you.
அவர்களுக்கு கிடைத்த புகழ் இன்றைக்கு வரையிலும் மற்ற யாருக்கும் கிடைக்காத அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது, தனித்து நிற்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை பற்றி நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இன்றைய சமுதாயத்தின் மூன்று சான்றோர்களை இங்கே அவர் கூட்டிருக்கோம். அவங்ககிட்ட இருந்து அவரை பற்றிய சில நிகழ்வுகளை செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சென்னை தொலைக்காட்சி நிலையம் புகழின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற பொழுது எங்களுக்கு இயக்குநராக இருந்தவர் திரு ஏ நடராஜன் அவர்கள். அவங்க வந்து நாமகிரிப்பேட்டை ஐயா அவர்களுடைய சொந்த மருமகனும் கூட, இசையிலே ஆழ்ந்த புலமை உள்ளவரும் கூட. அவரை பற்றி நாம் கூறுகிற பொழுது இன்னும் ஆழமான செய்திகள் நமக்கு கிடைக்குங்கிற முழு நம்பிக்கையோட ஐயா ஏ நடராஜன் அவங்க கிட்ட நம்ம வர்றோம். ஐயா மகிழ்ச்சி கண்ணன், உங்க மூலமா இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடிப்படையில் நான் வந்து சங்கீதம் படித்தேன், ஹைஸ்கூலில் வந்து ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஓரளவு சங்கீதம் தெரிஞ்சுக்கிட்டேன். 1960 பிப்ரவரி 8ஆம் தேதி சென்னைக்கு நான் வந்தேன். முதல் முதல்ல செக்ரட்டரியேட்டில் வேலை கிடச்சி வந்து சேர்ந்தேன், திருவல்லிக்கேணியில் இருந்தேன். 1960 அதே பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு ஒரு கச்சேரி கேட்க போனேன். மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் நாதஸ்வர கச்சேரின்னு போட்டிருந்தது, நாமீடுபேட்டை கிருஷ்ணன். அதுக்கு முன்னே நான் கேட்டதில்லை. காரக்குறிச்சி நிறைய கேட்டிருக்கேன், டிஎன்ஆர் நிறைய கேட்டிருக்கேன், நாமீடுபேட்டை கேட்டதில்லை. போய் கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோட்சமு கலதாங்கிற சாரமதி ராகம் வந்து அப்படியே புழிஞ்சு கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு இருந்த ஆர்வத்தில் வந்து கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் நானே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து உங்கள் பகுதியை சேர்ந்தவன் தான், இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், கச்சேரி கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் தமிழிசை சங்கத்தில் ஒரு கச்சேரி போய் கேட்டேன். இப்படி போய் கச்சேரி கேட்டு தான் எனக்கு ஒரு பழக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்த்ததுக்கப்புறம் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் எனக்கு வேலை கிடைச்சிது. திருச்சியில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். திருச்சியில் என்றைக்கு வேலைக்கு சேர்ந்தேன்னா அன்றைக்கி இரவு வாசிக்கிறதுக்கு அப்போல்லாம் 9:30 டைரக்டர் லைவ் கான்சர்ட்டாக இருக்கும், மெட்ராஸை ரிலே பண்ணுவாங்க. மெட்ராஸ் கச்சேரினா திருச்சி ரிலே பண்ணோம். அந்த கச்சேரிக்கு வந்திருந்தாங்க. நான் அப்போ டியூட்டி ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, அவர் நான் தான் செக் கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சி, அவருக்கு செக் கொடுக்கக்கூடிய பாக்கியம். அப்போ அப்படி தான் ஒரு பரிச்சயம், ஒரு நட்பு என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி அவருக்கு அந்த காலகட்டத்தில் அவர் நினச்சிருந்தா நல்ல இன்னும் வசதியான ஒரு மாப்பிள்ளையை தேடி பார்த்துருக்கலாம். ஒருவேளை என்னுடைய குணம் அவருக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லது என்ன இதோ தெரியாது. எனக்கு பெண்ணை கொடுக்குறேன்னு சொன்னபோது கல்யாணம் நடந்து, அதுக்கப்புறம் வந்து பல்வேறு விஷயங்களில் பல விஷயங்களில் அவர்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். 1, பணிவு, அடக்கம், இன்வால்மெண்ட்டு, டெடிக்கேஷன், இதுக்காரெல்லாம் அர்த்தம் என்னன்னா அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பல விஷயங்கள் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது வந்து 2 பேரு காரணம். ஒன்று வந்து என்கிட்ட ஆர்வமாக கேட்கக்கூடியவங்க என்னுடைய மாமனார் ராமையப்பட்ட கிருஷ்ணன், இன்னொன்று என்னுடைய நண்பர் நல்லிக்குப்புசாமி அவர்கள். திடீர்னு கேட்பார், இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் போகிறோம்னா அங்கே போனதுக்கப்புறம் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் கிரிக்கெட் மேட்ச்சில் போய் உட்காந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ போகிறதுக்கு முன்னே என்ன எக்யூப் பண்ணிக்குவேன், இந்த இதில் என்ன கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு ஒரு சப்போஸ் ஒரு பரதநாட்டிய கச்சேரிக்கு போனோன்னா பரதநாட்டியத்தில் என்ன வர்ணம் ஆடுறாங்க, வர்ணத்தை பற்றி என்ன உண்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கேன். அந்த மாதிரி ஒரு எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு 2 பேர் காரணமாக இருந்திருக்காங்க. ஒன்று வந்து நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் எனது மாமனார், இன்னொன்று நம்பிக்கைப்பட்ட என்னுடைய நண்பர். அவர் கூட வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு முதல்ல பயணம் போனேன். பயணம் போனபோது தென்கிழக்கு ஆசிய நாடுகள், ஆஸ்திரேலியா, ஃபிஜியலாந்து, இத்தனை நாடுகளுக்கு 2 மாதம் டூர் அனுப்பிச்சிருந்தாங்க. 21 ஆர்டிஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தேர்ந்தெடுத்து அதில் வந்து டீம் மேனேஜராக என்னை போட்டிருந்தாங்க. அது ஒரு பொருத்தமாக அமைஞ்சது. இதில் என்னென்னா கச்சேரி போகிற இடம்லாம் சிறப்பாக இருக்கும், அந்த என்ன ராகங்கிறத தெரிஞ்சு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோலாம் தெரிஞ்சிருந்தேன். இந்த ஊருக்குள்ள என்ன ராகம், சப்போஸ் பேங்காக் போயிருந்தேன், இந்த ஊருக்குள்ள வந்து என்ன ராகத்தை அவங்க சங்கீதத்தில் வரவேற்பு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேட்பார். நான் தெரிஞ்சு படித்து பார்த்து அதில் தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். இந்த ஊரில் வந்து மோகனம் வந்து ரொம்ப
அவன் பிடிக்கிறான் தாலாட்டில் இருந்து எல்லாம் மோகனா அப்படின்னு. அதே மாதிரி அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ பெரிய சங்கீத வித்வான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற இதில் ஆர்வம், எதையுமே கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு அதில் அவர்கிட்டருந்து பழகினதில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிள். உணவு எல்லாம் வந்து அவர் விரும்பி சாப்பிட்ற உணவு கிடைக்கலன்னா சில பேர் வந்து நான் நிறைய சங்கீதக்காரங்களோட பழகியிருக்கேன், உணவு சரியில்லைன்னா கூட தயார் பண்ணுவாங்க. அவர் வந்து ரொம்ப போஜன பிரியர், ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் சில ஐட்டங்கள், அது கிடைக்கலன்னா கூட அதை பற்றி காலப்பட மாட்டார், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், அந்த மாதிரி குணம். இன்னொன்று சங்கீதத்தில் பொதுவாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கில் வந்து அவங்க வந்து நொட்டேஷன்ஸ் வச்சு தான் வாசிப்பாங்க, வயலினோ அல்லது கிளானட்டோ அல்லது நாகஸ்வரமோ புத்தகாரம்னு சொல்கிறது இருக்கு, ஒரு அதை வச்சுட்டு வாசிப்பாங்க. அதில் வந்து ஜீவன் இருக்காது, உருவம் இருக்கும் ஜீவன் இருக்காது. இப்போ இவருன்னா பாட்டே இவருக்கு மனப்பாடமாக தெரியும், அதனால நெரிசல் எல்லாம் தெரிஞ்சு பாட்டு இவர் வாசிக்கிறதை கேட்கும்போது பாட்டு பாடுறதை கேட்குற மாதிரி ஒரு உணர்வு, அதுதான் வித்தியாசம். சில சங்கீத வித்வான்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்க காரணம், இவர் வந்து தெலுங்கு கற்றுக்கிட்டாரு, தெலுங்கு கற்றுக்கிட்டதாக சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா வந்து தெலுங்கு கற்றுக்க, அப்போ நிறைய கீர்த்தனைகள் தெலுங்குல இருக்குது அப்படின்னு, சம்ஸ்கிருதம் அப்படின்னுலாம். இப்போ இடைமறிக்கிறதுக்கு நினைக்கிறோம், நினைவு பெறவுள்ள உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. டி என் ராஜதன் பிள்ளையார் அவங்க வந்து இவரை பார்த்து நீ எனக்கு என்னை என்னிடம் நேரடியாக கற்றுக்கொள்ளாமல் கற்றுக்கொண்ட ஒரு மாணவன் போல இருக்கிறாய், ஆனால் நான் அவங்ககிட்ட நான் ஒன்றிருந்து சிறந்து அவர்களை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் தன் அவரை மாணாக்கனாக ஏற்றுக்கொண்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு இவரை அவருக்கு எப்படி பிடிச்சது, எந்த காரணத்தினால அவர் கவரப்பட்டார்னு சொல்ல முடியுமா? இவர் நேரடியாக அவர்கிட்ட கற்றுக்கல, கிருஷ்ணகிரிங்கிற இடத்துல ஒரு கச்சேரிக்காக போயிருந்தபோது இவர் தான் வாசிக்கணும், ஒரு உடனே கூப்பிட்டு கிருஷ்ணனையும் கூட சேர்ந்து வாசி அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அவர் பேச்சை மீற முடியாது, அதனால் கூட வாசித்த போது சில இடங்களில் வந்து தன்னுடைய நாதஸ்வரத்தை வச்சுட்டு நீ வாசி அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாராம். பண்ணிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக வந்து இந்த மாதிரி பெரிய வித்வான்கள் முன்னாண்டு வாசிக்கும்போது எதிர்பாராமல் வாசிக்கும்போது பங்காயிடுவாங்க, இவர் அதெல்லாம் மீறி பிரகாசமாக வந்ததை பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியப்பட்டு போய் இந்த நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி ஏகலைவன்கிற சொன்னதாக பிற்காலத்தில் பத்திரிகையிலையும் படிச்சிருக்கேன், அவர் நேரில் இதை பற்றி சொல்லியிருக்கார். அது பல அவருக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒன்று அந்த காலகட்டங்களில் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக வீட்டில் வந்து கேசட்ஸ் எல்லாம் இல்லாத காலத்தில் கூட அவர் வந்து டிஎன்ஆர் வாசித்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு போட்டு கேட்டு எல்லாம் வாசிச்சு இருக்கார். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, அதுக்கப்புறம் ரொம்ப இவர் மேலே நட்பாக கருதி இவர் கூட பழகியிருக்கார். அந்த பக்கம் வந்தால் இவர் வீட்டுக்கு வருவார். அது மாதிரி என்னுடைய மனைவிக்கு கூட பெயரிட்டது அவர் தான். ஓ, டி என் ராஜரத்னம் தான் மனைவி, என்னுடைய மனைவி பிறந்தபோது பெயரிட்டதாக சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவு அவருக்கு ஈடுபாடு இருந்தது. அது என்னமோ பார்க்குறோம், இசைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பழகிட்டா அவ ஒரு குடும்பத்து அங்கத்தினர் போல பழகிறாங்க, அவங்க நட்போட பாசத்தோட பழகிறாங்கிறது நம்ம இசைக்கலைஞர் பலரை பார்த்து சந்திக்கிற பேசுகிற பொழுது நமக்கு தெரியுது. அது இசை செய்கிற அவசியம் நினைக்கிறேன், இசை இணைக்கிறது, இசை இணைக்கிறது அவசியம். அதுக்கப்புறம் நான் அந்த அவரோட வெளிநாட்டு பயணம் பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அப்போ ஒரு தடவை போனால் அப்புறம் 83 வந்து அமெரிக்கா லண்டன், அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 20 கச்சேரி, லண்டன் லண்டனில் ஒரு 4 கச்சேரி, பாரிஸ் 4 கச்சேரி, இதுக்கெல்லாம் போகக்கூடிய பாக்கியம் ஏற்பட்டது. அங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து ஹோட்டலில் தங்காமல் அவங்கவுங்க வீடுகளில் தான் தங்க வைப்பாங்க, எல்லோரும் நெருங்கி பழகுவாங்க, எல்லாத்துக்கூடையும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டது. பிபிசி பற்றி கந்தசாமி துறைவன் நமக்கெல்லாம் குருவாக இருந்தார், உங்களுக்கும் குருவாக இருந்தார், அவருடைய தம்பி அவர் அங்கே பிபிசியில் இருந்தார், சங்கர்னு பேர். அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்தார் இவரை, இவர் கச்சேரி இப்போ ஒளிப்பதிவு பண்ணுறதுக்கு முன்னே ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. எடுத்தபோது கேட்டார், ஒரு கேள்வி கேட்டார், ராஜரத்னம் பிள்ளை இப்போ தோடியை பற்றி சொல்கிறாங்க, நீங்களும் தோடி வாசிக்கிறீங்க, அவரும் வாசிக்கிறாரு,
தோடி நீ அவர் வாசிக்கிற தோடிக்கும் நீங்கள் வாசிக்கிற தோடிக்கும் என்ன வித்தியாசம், ஏன் அது மட்டும் உயர்வாக சொல்கிறாங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். நான் நினச்சேன் என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு. நார்மலாக ஆங்கிலத்தில் கேட்பாங்க, நான் மொழிபெயர்த்து சொல்லுவேன் அப்படியெல்லாம். இது நேரடியாக தமிழுக்கு தமிழ் தான். அதனால் அவர் வந்து யோசிக்கல், உடனே சொன்னார், ஐயா நாங்கள் வாசிக்கிற தோடிக்கெல்லாம் வந்து வரம்பு உண்டு, இவ்வளவுதான் எல்லை உண்டு, இவ்வளவுக்கு மேலே எங்களால் எம்ப முடியாது. ஆனால் டிஎன் ராஜரத்னம் பிள்ளை வாசிக்கிற தோடியினுடைய கற்பனைக்கு வானமே எல்லை அப்படின்னு சொன்னார். இது வந்து ஆத்மார்த்தமாக உணர்ந்திருந்தால் தான் சொல்ல முடியும். அது என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. என்ன யோசிக்க, நான் இதை பற்றி யோசிக்க கூட இல்லை, என்ன சொல்ல போகிறாரு, அது அவங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லிடுவாருன்னு நினச்சேன். அந்த வரம்பு பற்றி வானமே இல்லை எப்படி எல்லாம் சொல்லவும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பின்னாண்டு இத்தனை திறமைகள் ஒளிந்து இருக்குங்கிறது நான் தெரிஞ்சிட்டேன். அதே மாதிரி பாரிஸில் வந்து நிகழ்ச்சியில் வந்து பொன்னாடை போட்டுட்டு கேட்டாங்க, பொன்னாடை செஞ்சு திருப்பி. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது 83, இங்கெல்லாம் பொன்னாடை வர்றவங்களுக்கு போட்டுறதுக்கு இடையே தான் போட்டோம் அப்படின்னு. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணார், என்கிட்ட ரெண்டு பொன்னாடை இருக்குது, இதையும் சேர்த்து வச்சு வர்றவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, ஸோ அந்த மாதிரி நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர். பொதுவாக குழந்தைங்க மேலே அவர் ரொம்ப பிரியம். எல்லாரும் வந்து இசை கலைஞர்லாம் இப்போ எவ்வளோ பணம் சேர்த்தது, வெளிநாட்டு போனால் எவ்வளோ சேர்த்தது, எவ்வளோ கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு டூர் முடிஞ்சப்போ என்ன பார்த்து கூப்பிடுவார், ஒரு நிமிஷம் வர முடியுமா அரைக்கின்னு. போனாக்க லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு சொல்வார், யார் யாருக்கு என்னென்ன வாங்கிட்டு போகலான்ட்டு. உறவினர்கள் கிட்டத்தட்ட அவருக்கு, அவர் குடும்பம் பெரிய குடும்பம், அது இல்லாமல் இவர் கூட சக கலைஞர்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் என்னென்ன பரிசு பொருள் இந்த நாடுகள்லேருந்து நம்ம வாங்கிட்டு போகலான்னு லிஸ்ட் எடுத்து இவரே ஷாப்பிங் போய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து மகிழ்ச்சி அடைவார். அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பிரத்யேகமான ஒரு குணங்கள். அவர் வந்து பக்கவாத்திய கலைஞர்களை மாற்றியதே இல்லை, நெடுங்காலத்துக்கு ஒருத்தங்களை தான் வாசிச்சாங்கன்னு ஒரு குறிப்பு படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். அவருக்கு செட்டில் வந்து அருப்புக்கோட்டை கணேச தேவருங்கிறத அவர் கற்றுக்கிட்டார். ஓகே, அந்த காலகட்டத்தில் அவர் பெரிய வித்வான். அவரு பாடவும் தெரியும், அருப்புக்கோட்டை கணேச தேவருங்கிற பாடவும் பாடுவார், நாகஸ்வர வித்வான். அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த செட்டில் அமைஞ்சது, அந்த செட்டை கொஞ்சம் கூட மாற்றுறதே இல்லை. அவங்களா நின்னா ஒழிய அவரே மாற்றுறது இல்லை. அதே பக்கவாது, அதாவது ஸ்பெஷல் தவிழ் போட்டாக்க செட்டு தவிழ் வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்குற பணம் மிச்சம் தானே. இப்போ 1000 ரூபா பார்ட்டிக்கு ஸ்பெஷல் தவிழ்க்குன்னா இவங்க 1000 ரூபாயிலேருந்து இவர் கூட எடுத்து கொடுக்கணும். அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஸ்பெஷல் தவிழ் இருந்தாலும் என்னுடைய செட்டு தவிரும் இருக்கும், வேணா தனி வாசிக்கிறப்போ அவங்க வாசிக்க மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து தம்பு ரூல் மாதிரி கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் எந்த விதங்களும் உடனே என்ன பண்ணுவாங்க, சரி ஸ்பெஷல் தவிழ் போட்டு நம்ம சொந்த தவிழில் வேண்டாம்னு சொல்லிடலாம், அந்த அளவு பணம் மிச்சம்னு பார்ப்பாங்க. நார்மலாக கணக்கு பார்ப்பாங்க. இவர் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. அந்த ஒரு டீம்னா 7-8 பேர் சேர்ந்து தான் போயிருக்காங்க. மற்றவங்களும் இவர் மேல அவ்வளவு ஐக்கியமா இருக்காங்கிறது ஒரு உண்மை இல்லைங்களா? அந்த அளவுக்கு அவர் அவங்களையும் அவர் அரவணைச்சு போறாரு. அதனால அவரை விட்டு பிரிவதற்கு அந்த சக கலைஞர்களுக்கும் மனதில்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அவர் ஒரு சகாப்தம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு, அதாவது டிஎன் ராஜரத்னம் பிள்ளைய பத்தி எங்க மாமா சொல்வாரு, அவரு வாழ்க்கையில சங்கீதத்தினால எப்படி உயரலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் அவரது, உதாரண புருஷன் அவர் தான். அவர் வாழ்க்கை வந்து உண்மையில் நான் மருமகன் என்ற முறையில் இல்லை, ஒரு விசிறி என்ற முறையில் வந்து